அனைத்து நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் சோலை ஆறுமுகத்தின் காலை நேர மகரந்த வணக்கங்கள். நான் தாங்க சோலை ஆறுமுகம், காடுவெட்டி படத்தோட இயக்குனர் நான் பேசுறேன். நம்ம தம்பி மணிபாரதி அவர்கள் வந்து வன்னியர் மீடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வர்றாரு. ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப பரபரப்பா நிறைய விஷயங்கள் அந்த சேனல்ல வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு. அவரை வந்து நம்ம வந்து பாராட்டணும், அவருக்கு நம்ம ஒத்துழைக்கணும், ஆதரவு தரணும். அந்த வகையில் நம்ம அனைவருமே வந்து வன்னியர் மீடியாங்கிற அந்த யூடியூப் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதில் வர ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அதை வந்து நிறைய ஷேர் பண்ணணும். அந்த வீடியோவில் இருக்கிற நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் போயிட்டு நம்ம வந்து எழுதணும்னா அதை அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட இருக்கிற குறையை வந்து அவர் கொஞ்சம் திருத்திக்குவார். அடுத்தடுத்த வீடியோவில் தன்னுடைய குறையை திருத்தி அவர் வந்து ஒரு நல்ல விதமாக ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப எஃபெக்டாக இருப்பார். ஏன்னா இளைஞர்களையும் நம்ம வளர்த்து விடணும், அவங்களுடைய ஆர்வத்தை நம்ம வந்து சரியான பாதையில் நம்ம வந்து அவங்களை வந்து ஒரு வழி நடத்தணும். அந்த வகையில் நான் மறுபடியும் கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, வன்னியர் மீடியா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை கொஞ்சம் நீங்கள் அனைவரும் சிரமம் பாராமல் சப்ஸ்கிரைப் செய்துடுங்க. அந்த தம்பியை நம்ம வந்து மென்மேலும் நம்ம கொஞ்சம் ஊக்கப்படுத்துவோம். அப்புறம் மணிபாரதி தம்பி அவர்களுக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருங்க. இன்னும் நிறைய விஷயங்களை இந்த உலகத்தை நிறைய ரொம்ப கூர்ந்து கவனித்து, நிறைய புத்தகங்கள் வாசித்து, நிறைய செய்திகளை வாசித்து, ரொம்ப மக்களுக்கு தேவையான, சமூகத்துக்கு தேவையான செய்திகளை உங்களுடைய சேனல் மூலமாக நீங்கள் வந்து நிறைய நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அது நம்ம மக்கள்கிட்ட வந்து சேரணும், நம்ம மக்களுக்கு அது பயனுள்ள ஒரு செய்தியாக இருக்கணும். அதுக்காக தான் உங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப மரியாதை நிமித்தமாக இருக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு நாம நம்ம சொந்தங்கள் அனைவருமே வன்னியர் மீடியா சேனலுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்போம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நானும் ரிக்வஸ்டாக கேட்குறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால்